நாடு முழுவதும் கொரோனா வைரஸ் பரவுவதை தடுப்பதற்காக இருபத்தி ஒரு நாள் ஊரடங்கை மத்திய அரசு இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் அமல்படுத்தியது இதன் காரணமாக சாதாரண கூலி தொழிலாளர்கள் தொடங்கி அனைத்து துறையினரும் வியாபாரிகளும் தனியார் துறையினரும் வீடுகளுக்குள் முடங்கி கிடக்கின்றனர் பல தரப்பினரின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மத்திய நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன் இருபத்தி ஆறாம் தேதி ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான நிதியுதவி திட்டங்களை அறிவித்தார் அப்போது அவர் ஜன்தன் வங்கி கணக்கு வைத்துள்ள ஏழை பெண்களுக்கு அடுத்த மூன்று மாதங்களுக்குள் மாதந்தோறும் ரூபாய் ஐநூறு சிறப்பு நிவாரண வழங்கப்படும் இந்த தொகை வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என குறிப்பிட்டார் ஊரக வளர்ச்சித் துறையால் விடுவிக்கப்படுகிற இந்த நிவாரண உதவித்தொகை ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் இறுதியில் இருபது கோடியே முப்பத்தி ஒன்பது லட்சம் பெண்களின் ஜன்தன் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுவிடும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் அந்த வகையில் நேற்று ஒரே நாளில் நாலு கோடியே ஏழு லட்சம் ஏழைப் பெண்களின் ஜன்தன் வங்கிக் கணக்கில் தலா ரூபாய் ஐநூறை மத்திய அரசு செலுத்தியது